விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அடுத்த டி குமாரமங்கலம் கிராமத்தில் அரசு பள்ளி ஒன்றின் அருகே கள்ளச்சாராயம் வாங்கி குடித்தவர் சுயநினைவிழந்ததால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ், வணக்கம். கள்ளச்சாராயம் குடித்ததால் சுயநினைவு இழந்த நபர் விவரம் என்ன சொல்லுங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலம் கிராமத்தில் டீ கடை நடத்தி வருவர் ஜெயராமன். இவர் கடந்த சனிக்கிழமை இரவு ஒயின் ஷாப் சென்றதாகவும் அங்கு மதுக்கடை மூடிவிட்டதால் அங்குள்ள பள்ளிக்கு அருகில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி பருகியதாக சொல்லப்படுகிறது. அவர் மது அருந்திய பின்னர் வீட்டில் படுத்தவர் மறுநாள் காலை எழுந்திருக்கவில்லை, சுயநினைவிலிருந்து கடந்ததாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக கூட்டி சென்றிருக்கின்றனர். அங்கு இருந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் சாராயம் விசச்சாராயம் சாப்பிட்டதனால் இந்த நிலைக்கு சுயநிலை விழுந்திருப்பதாக தெரிவித்ததாக அவரது உறவினர் அன்பழகன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவருடன் சாராயம் அருந்தியதாக இருவர், ஒருவர் முருகன் மற்றொருவர் சிவச்சந்திரன் ஆகிய இருவரும் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் கண்காணிப்பிலே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கின்றனர். இவருக்கு ஜெயராமன் சுயநினைவிழந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவரது உறவினரான அன்பழகன் தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக வெளியே யாருக்கும் தகவல் சொல்ல வேண்டாம் என போலீசார் கேட்டுக்கொண்டதாகவும் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் இந்த சாராயம் யார் விற்றவர், யார் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.